வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சிடிஓ காலனியில் ரேஷன் கடையில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் மளிகை பொருட்கள் ஆகியவை சேதமடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம். தற்போது நாம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சிடிஓ காலனியில இருக்கின்றோம். சிடிஓ காலனிக்குட்பட்ட இந்த இடத்துல ரேஷன் கடை ஒன்று இருக்கின்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு வீடுகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரேஷன் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அந்த பருப்பு வகைகள் உள்ளிட்ட அனைத்துமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கின்றது. இந்த கடையை பொறுத்தவரையில் காஞ்சி மக்கள் அங்காடி அந்த கடையினுடைய பெயர். அதே போல தாம்பரத்தில் நாம் தற்போது இருக்கின்றோம். கடையினுடைய அந்த எண் என்பது 5. கடையினுடைய எண் 5. ஒளிப்பதிவாளர் கருப்பையா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி மூட்டைகள் அத்தனையுமே நனைந்து சேதாரமாகி இருக்கின்றது. மழை வெள்ளத்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு என்பது மிக மோசமான ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. உள்ளே வரும்போதே துர்நாற்றம் நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு, மூச்சுவிட முடியாத அளவிற்கு துர்நாற்றம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மாஸ்க் அணிந்து கொண்டுதான் நாம் தற்போது செய்தி சேகரிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த கடையை சுற்றி இருக்கக்கூடிய இடம் முழுவதுமே துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்பது இருக்கின்றது. இந்த அரிசியை இனிமே எப்படியுமே பயன்படுத்த முடியாது. அதாவது வெயிலில் காய வைத்தோ அல்லது மாவாக அரைத்தோ எந்த வடிவத்திலும் இந்த அரிசிகளை பயன்படுத்தவே முடியாது. இதை கையில் எடுத்து கூட காட்ட முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை உள்ளது. ஏனென்றால் அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த பருப்புகள் எல்லாம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மழை வெள்ளத்திலே அவை அழுகிய நிலையில இருக்கின்றது. மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதை எடுத்து நாம் வந்து பயன்படுத்துவதற்கோ இல்லை கையால் கூட மக்களுக்கு காட்ட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூட்டை மூட்டையாக இங்கே இருக்கக்கூடிய பருப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பூஞ்சைகளால் அவை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த சிடிஓ காலனியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பல இடங்களில் 6 அடிக்கும் மேல் தண்ணீர் நின்றது. ஒரு ஆள் நடந்து சென்றால் அவர் அப்படியே முழுகி விடுவார். அந்த அளவிற்கு அந்த முக்கிய சாலைகளிலேயே தண்ணீர், ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த சூழ்நிலையில தற்போது நாம் பேசும்போதே கூட மூச்சு அடைக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. மாஸ்க் போட்டும் கூட அதிகமாக துர்நாற்றம் வீசுகிறது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகின்றது. நாம் பார்க்கின்றோம் இந்த அரிசிகள் எல்லாம் அப்படியே பூஞ்சை தொற்று பூஞ்சைகளால் அப்படியே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பருப்புகள் எல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூட்டையும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மூட்டைகளுமே இது போலதான் இருக்கின்றது. முழுவதுமாக இந்த இடத்துல தண்ணீர் இருந்திருக்கு. நம்ம தண்ணி இருந்ததுக்கான சூடு இன்னும் இருக்கு. இங்கெல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஈரம் இருக்கின்றது. இந்த இடத்துல நம்ம ஒளிப்பதிவுகளை காட்டுகின்றார். இந்த ஈரம் இருக்கின்றது. கடை முழுவதுமே தண்ணீரால் மொத்தமாக மூழ்கி இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக இந்த தண்ணீரிலே அப்படியே மூழ்கி இருந்த காரணத்தால் இந்த கடையில இருந்த கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட பருப்பு மூட்டைகள், அரிசி மூட்டைகள் போன்றவையெல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேஷன் கடையை பொறுத்தவரையில் 3 அறைகள் இருக்கின்றது. ஒரு அறையில பருப்பு அரிசி போன்றவர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அறையை பொறுத்தவரையில் கோணி மூட்டைகள், அட்டைகள் போன்றவையெல்லாம் இருக்கின்றது. அவையும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உப்பு பேக்கெட் போன்றவையெல்லாம் கூட மழை நீரில் நனைந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த மூட்டைகளில் சர்க்கரை இருக்கின்றது. இந்த சர்க்கரையெல்லாம் கூட முழுமையாக மழை நீரிலே, வெள்ளத்திலே, அவை தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றது. இவற்றை இனி பயன்படுத்தவே முடியாத நிலைதான் இருக்கின்றது. அந்த அறையில் இருந்த அந்த அரிசி, பருப்பு போன்றவையெல்லாம் மூட்டையிலே அப்படியே நனைந்து அவர்கள் எல்லாம் அந்த பூரணம் பிடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த மூட்டைகளிலே சர்க்கரை இருக்கின்றது. இந்த சர்க்கரையும் பார்க்கும்போது முழுமையாக தண்ணீரிலே நனைந்து போயிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஈரமாக இருக்கின்றது. எனவே இவற்றை காய வைத்து பயன்படுத்த முடியுமா என்பதும் சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த சர்க்கரை கூட துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய கோணி போன்றவையெல்லாம் கூட முழுமையாக தண்ணீரில் நனைந்து மட்கி போயிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. 2 அறைகளை பார்த்துவிட்டு தற்போது நம் 3வது அறையை பார்க்க போகின்றோம். இந்த 3வது அறையை பொறுத்தவரையில் இதில் மளிகை சாமான்கள் இருக்கின்றது. அந்த மளிகை சாமான்களும் அப்படியே அட்டை பெட்டிகளோடு முழுமையாக நனைந்து போயிருக்கின்றது. தீப்பெட்டி இருக்கின்றது. இந்த தீப்பெட்டியும் முழுமையாக தண்ணீரிலே நனைந்து போயிருக்கின்றது. இந்த ஏராளமான மூட்டைகள் நாம் பார்க்கின்றோம். அனைத்துமே அப்படியே மழைநீரிலே நனைந்து போயிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மூட்டை மூட்டையாக ஏற்கனவே நேற்றைய தினம் கூட அருகில் இருக்கக்கூடிய முடிச்சூர் பகுதியிலே பாரதி நகர் என்ற தெருவிலே அந்த ஸ்டேஷனரி ஷாப் ஒன்று பார்த்தோம். நோட்டு, புத்தகங்கள், எழுதுகோல் போன்றவையெல்லாம் முழுமையாக தண்ணீரிலே மூழ்கி இருந்தது. வியாபாரி முழுமையாக பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடித்தார். தற்போது இந்த ரேஷன் கடையை நாம் பார்க்கின்றோம். ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களும் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டு
இந்த மளிகை பொருட்கள் பாக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு சில பாக்கெட்டுகள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மற்றவை எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூட்டைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அவை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பருப்புகள் எல்லாம் கூட வாடை துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் உடனடியாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அரிசி இல்லாமல் தான் ஏராளமான மக்கள் துன்பப்பட்டு வருகின்றார்கள். இந்த மழைக்காலத்திலே இது போன்று ஏதாவது ஒரு 2 கிலோ அரிசி கிடைத்தால் கூட நாங்கள் பொங்கி சாப்பிடுவோம் என்று செல்லக்கூடிய பல இடங்களில் மக்கள் நமக்கு தெரிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த அரிசியினுடைய நிலை என்பது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து பார்க்கும்போது அரசாங்கத்துடைய தவறோ கடைக்காரர்களுடைய தவறோ என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மழை நீர் வந்தபோது கடையினுடைய ஒரு குறிப்பிட்ட மட்டம் என்று சொல்லாமல் கடை முழுவதுமே தண்ணீரில் மூழ்கின்றது. எனக்கு குறைய பார்க்கும்போது ஒரு 90% அளவிற்கு இந்த கடையினுடைய அந்த முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. எனவே இதில் இருக்கக்கூடிய அந்த மூட்டைகள் அரிசி பருப்பு மளிகை உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே முழுமையாக மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். தற்போது தாம்பரம் மாநகராட்சி இருக்கக்கூடிய சிடிஓ காலனியில் இந்த நியாய விலை கடையினுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் பருப்பு அரிசி சர்க்கரை அதே போல மளிகை பொருட்கள் போன்றவையெல்லாம் மழை நீரிலே அழுகி யாருமே பயன்படுத்த முடியாத நிலையில் தற்போது உள்ளது என்ற அந்த வேதனையான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.